Hi friends, in this video, we will easy chocolate. First, dark chocolate. 15 gram cocoa powder, 7 gram icing sugar, unsalted butter, 20 gram eduthirukken. Stove la pan vechu adhula konja thannir viduren. Thannir nalla kodikkatum. Thannir nalla kodichadukaprama அதுல ஒரு பவுல் வைக்கிறேன் தண்ணீர் கொதிச்சு வர ஆவியில சாக்லேட் ரெடி பண்ணனும் இல்லனா கருகி போய்டும் ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்துக்கறேன் இத மெல்ட் பண்ணறேன் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுல கோகோ பவுடர் ஆட் பண்ணறேன் நல்லா கலக்கி விடுறேன் Dark chocolate செய்யிறதுக்கு 1:2 ratioல sugar cocoa powder எடுத்துக்கறேன் vanilla essence 1/2 teaspoon add பண்றேன் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா அதுல icing sugar add பண்றேன் நல்லா கலக்கி விடுறேன் icing sugar நல்லா கரையட்டும் icing sugar இல்லனா normal sugar add பண்ணலாம் பாருங்க டார்க் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு ஒரு சாக்லேட் மோல்ட் எடுத்துக்கறேன் அதுல நாம ரெடி செய்து வச்சிருக்கிற டார்க் சாக்லேட் mix ஃபில் பண்றேன் சாக்லேட் மோல்ட் இல்லனா ஐஸ் கியூப் ட்ரே எடுத்துக்கலாம் இப்போ பார் சாக்லேட் மோல்ட் எடுத்துக்கறேன் இதுல டார்க் சாக்லேட் mix ஃபில் பண்றேன் நல்லா ஆறிய பிறகு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் அடுத்து நாம milk chocolate எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் icing sugar 75 gram unsalted butter 75 gram milk powder 25 gram cocoa powder 25 gram எடுத்துக்கறேன் தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல் வச்சு பட்டர் ஆட் பண்ணிடுறேன் பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கோகோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுறேன் இது கூடவே மில்க் பவுடர் ஆட் பண்ணிடுறேன் பாருங்க நல்லா mix ஆகிடுச்சு இப்போ இதல ஐசிங் sugar கொஞ்சமா ஆட் பண்றேன் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீதி ஐசிங் sugar சேர்த்துக்கறேன் milk chocolate செய்யிறதுக்கு sugar cocoa powder 3:1 ratioல எடுத்துக்கறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் நல்லா கலந்து விடுறேன் எண்ணெய் 2 teaspoon add பண்றேன் நல்லா கலக்கி விடுறேன் எல்லாம் நல்லா கலந்து milk chocolate சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத சாக்லேட் மோல்ட ஃபில் பண்றேன் பார் சாக்லேட் மோல்ட ஃபில் பண்றேன் இது கூடவே கொஞ்சமா பொடிச்சு வச்சிருக்கிற nuts add பண்ணிடுறேன் இப்போ இதல ஒரு ரோ milk chocolate ஃபில் பண்றேன் நல்லா ஆறிய பிறகு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் இப்போ white chocolate எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் unsalted butter 80 gram icing sugar 80 gram milk powder 20 gram எடுத்துக்கறேன் தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல் வச்சு பட்டர் ஆட் பண்ணிடுறேன் பட்டர் மெல்ட் ஆன பிறகு
அதில் ஐசிங் சுகர் ஆட் செய்கிறேன். நல்லா கலக்கிறேன். ஐசிங் சுகர் பட்டர் கூட நல்லா கலந்த பிறகு அதில் மில்க் பவுடர் சேர்த்துடுறேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுடுறேன். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடுறேன். நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் நல்லா கலக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. சாக்லேட் மவுல்டில் இதை ஃபில் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இப்போ இதை பார் சாக்லேட் மவுல்டில் ஃபில் பண்ணிடுறேன். நல்லா ஆறிய பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போ தான் சாக்லேட் நல்லா செட் ஆகும். 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை எடுத்துடுறேன். பாருங்கள் சாக்லேட்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். Thanks for watching.